உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். வணக்கம் நேயர்களே, நாம் மகாபாரதத்தில் விதுரர் பற்றி பார்த்தோம். அதாவது மாண்டவ்ய மகரிஷி கழுவில் ஏற்றப்பட்டார், யமனிடம் நிறுத்தப்பட்டார். நான் யாருக்கும் கெடுதல் செய்யவில்லையே, எனக்கு ஏன் இத்தகைய துன்பம் வந்தது என்று கேட்டதற்கு, நீ சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது வண்டுகளையும் பூச்சிகளையும் எடுத்து வைக்கோல் வைத்து குத்தினாய், அதனால் இப்படி என்று சொன்னது யமன். யமதர்மன் சொன்னார், சின்ன குழந்தை தெரியாமல் செய்வதற்கெல்லாம் இப்படி தண்டனையா? நீ வந்து பூலோகம் சென்று பிறப்பாய், அரச குடும்பத்தில் பிறப்பாய், ஆனால் உனக்கு அரச பதவி கிடைக்காது, போ என்று சாபம் போட்டார். ஆக தர்மதேவன் இங்கு வந்து அந்த அம்பாலிகை தாதிப்பெண் அவள் வயிற்றில் பிறந்து விதுரர் ஆனார். திருதராஷ்டிரனுக்கு தம்பி, திருதராஷ்டிரன் பாண்டு அவர்களுக்கு தம்பி என்று பார்த்தோம். இன்று அவரின் முடிவு பற்றி பார்க்க இருக்கிறோம். அதாவது கிருஷ்ணர் சமாதான தூது என்று அஸ்தினாபுரம் வந்தார், விதுரர் வீட்டில் தங்கினார், மறுநாள் அரசவைக்கு சென்றார். அப்பொழுது வாக்குவாதம் நடந்தது. துரியோதனன் ஊசி முனை அளவு கூட தரமாட்டோம், பாண்டவர்களுக்கு தரமாட்டோம் என்று உறுதிப்பட கூறிவிட்டான். சபையில் அனைவரும் ஒன்றும் சொல்ல முடியாமல் இருந்தனர். விதுரர் மட்டும் பேசினார். அந்த நேரத்தில் துரியோதனன் விதுரரை, சித்தப்பாவை மிகவும் கேவலமாக வசைபாடினார். எப்பொழுதும் வசைபாடுவார் தாசி பிள்ளை என்று எப்பொழுதும் வசைப்பாடுவார், ஆனால் அப்போல்லாம் பொறுத்தவர் இப்போ அளவுக்கு அதிகமாக வசைப்பாடியவுடன் அவருக்கு கோபம் வந்துவிட்டது. அவர் கையில் கோதண்டம் என்ற வில் உள்ளதாம். அவர் அந்த வில்லை உபயோகித்தால் எல்லோருமே தோற்பது உறுதி, அவர்தான் வெல்வார். அதுதான் சதி பண்ணி கிருஷ்ண பகவான் சதி பண்ணி அந்த விதுரர் வைத்திருக்கிற வில் பயன்படாமல் போகட்டும், அதே சமயம் அவர் போரில் கலந்து கொள்ள முடியாதபடி செய்ய வேண்டும்னு ஒரு ஐடியா பண்ணி தான் வந்தார். அது நிகழ்ந்து விட்டது. அந்த வில்லை எடுத்து ஒடித்து விட்டார் விதுரர். இனி பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் நடந்தால் நான் எந்த பக்கமும் சேரமாட்டேன், போர்க்களத்துக்கும் வரமாட்டேன் என்று சங்கல்பம் செய்து வீட்டோடு இருந்தார். போரும் நடந்தது, கௌரவர் பக்கம் எல்லாம் நல்ல தைரியசாலிகள் தான், சிறப்பு வாய்ந்தவர்கள் அனைவரும் கௌரவர் பக்கம்தான். பீஷ்மர், துரோணர், நிறைய பேர், சகுனி, இன்னும் நிறைய பேர், கர்ணன் எல்லாம் இருந்தும் ஒவ்வொருவருக்கும் ஒரு பலவீனம் இருந்தது. அதனால் கிருஷ்ணர் சதி பண்ணுவதற்கு எளிதாக இருந்தது. ஒவ்வொருவரையாய் எவ்வாறு நாம்
அந்த போர்க்களத்திலிருந்து இது பண்ணலாம் என்று சதி பண்ணி சகுனியை போரிட சாரி விதுரனை போரிட விடாமல் ஆக்கிவிட்டார். அது கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் போர் நடந்தது, வெற்றி பாண்டவர்கள் பக்கம் வந்தது, கௌரவர்கள் அனைவரும் இறந்தனர். அடுத்து திருதராஷ்டிரனும் காந்தாரி குந்தி விதுரர் அவர்கள் சரி நாங்கள் ஆட்சி இங்கு இருந்தது போதும், நாங்கள் வனவாசம் போகிறோம் என்று சென்று விட்டார்கள். விதுரர் காட்டில் அன்ன ஆகாரம் இன்றி காற்றை மட்டும் சுவாசித்து உயிர் வாழ்ந்து கொண்டு இருந்தார். யுதிஷ்டர் விதுரர் என்ன ஆனார், அவரை போய் நாம் பார்க்க வேண்டும் என்று காட்டிற்கு போனார். விதுரரை பார்த்தார். அவர் காற்றை மட்டுமே சுவாசித்து உரு தெரியாமல் இருந்திருப்பார்போல். யுதிஷ்டர் வரவும் அவர் ஒரு மரத்தின் மீது நின்று மரத்தில் மரத்தோடு நின்றிருக்கிறார். எதிரே யுதிஷ்டர் நிற்கிறார். யுதிஷ்டரை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டே இருந்தார் விதுரர். அவருடைய ஆவி அப்படியே யுதிஷ்டரனை அடைந்தது. விதுரர் இறுதி முடிந்தது. இருவருமே தர்ம தேவதர் தேவர்தானே. தர்ம தேவன் தான் விதுரனாக அவதரித்தான். தர்ம தேவன் தான் யுதிஷ்டராக வந்தார். ஆக விதுரனை ஆவி யுதிஷ்டருக்குள் அடங்கி யுதிஷ்டருக்கு மேலும் ஒரு பலம் வந்தது. நன்றி நேயர்களே.